என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, 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 நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:22 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. சேர்த்து வைக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சேர்த்து வைக்கப்படும். இன்றைக்கி நம்மலாம் நிறைய காரியங்களை சேர்க்க ஆசைப்படுறோம், அப்படி தானே? பணத்தை சேர்க்க ஆசைப்படுறோம், நிலங்களை சொத்துக்களை சேர்க்க ஆசைப்படுறோம், இன்னும் நண்பர்களை சேர்க்க ஆசைப்படுகிறோம், நிறைய பொருட்களை சேர்க்க ஆசைப்படுகிறோம். எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. தொழில் செய்கிறவர்களானாலும் சரி, வசதியானவர்களானாலும் சரி, கஷ்டப்பட்டவர்களானாலும் சரி, தினம் கூலி வேலை செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையில் நல்ல மதிப்பு நல்ல சம்பளத்தை பெறுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் ஒன்று இருக்கிறது, சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சேர்க்க வேண்டும். தனக்காக, தன் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த நாளில் கூட வசனம் சொல்லுகிறது, சேர்த்து வைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேர்ப்பீங்கன்னு சொல்லலை, அல்ல நீங்களாம் பிரயாசப்பட்டு சேர்த்து வைப்பீங்கன்னு சொல்லலை, சேர்க்கப்படும். சேர்க்கப்படும் அப்படின்னா அதில் உங்களுடைய பிரயாசம் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய பிரயாசம் ஒன்றுமே இல்லை, அது சேர்க்கப்படும். சேர்ப்பீர்கள் அப்படின்னாச்சுன்னா நாம தான் அந்த முயற்சிகளை பண்ணி நம்ம செய்யணும். ஆனால் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது சேர்க்கப்படும், சேர்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த வார்த்தை மூலமாக. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு இந்த வார்த்தையின்படி உங்களுடைய காரியங்கள், உங்களுக்கு தேவையானவைகள், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் சேர்க்கப்படணுமா? சரீரத்தில் ஆரோக்கியம் சேர்க்கப்பட வேண்டுமா? குடும்பத்தில் பொருளாதாரம் சேர்க்கப்படணுமா? வேலை வாய்ப்பு காரியங்கள் சேர்க்கப்படணுமா? சமாதானம் சேர்க்கப்படணுமா? உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் சேர்க்கப்படணுமா? குடும்பத்தில் ஒரு ஒருமைப்பாடு சேர்க்கப்படணுமா? இந்த வசனம் சொல்கிறது சேர்க்கப்படும். அப்படியே வந்து ஆட் ஆக போகுது, சேர்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு பல காரியத்தில் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற தேவஜனமே, தோல்வி மாறி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி சேர்க்கப்படும். ஆசீர்வாதமான வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். சேர்க்கப்படும், அந்த வசனம் அப்படிதான் சொல்கிறது, சேர்த்து வைக்கப்படும், சேர்த்து வைக்கப்படும். சேர்க்கப்படுவதை விட சேர்த்து வைக்கப்படும் என்று வேதவசனம் சொல்றது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வார்த்தை. சேர்த்து வைக்கப்பட போகிறது. எனக்கு அருமையான தீப ஜனமே, ஓகே, யாருக்கு சேர்த்து வைக்கப்படும் அப்படின்னு இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் சேர்த்து வைக்கப்படுமான்னு எனக்கு தெரியாது, வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் வசனம் யாருக்கு சேர்த்து வைக்கப்படும் என்று சொல்லும் பொழுது அழகாக அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். யாருக்கு? நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நீங்கள் நீதிமானா? இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, இந்த வார்த்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் நீதிமானா? நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம யாரா மாறணும்? முதல்ல நீதிமானாய் மாறினால் நமக்காக சேர்த்து வைக்கப்படும். அப்படின்னா துன்மார்க்கனுக்காக சேர்த்து வைக்கப்படாது. இதனுடைய வசனத்தினுடைய அர்த்தம், நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் என்று சொல்லப்படுமையானால் துன்மார்க்கனுக்காக சேர்த்து வைக்கப்படாது என்பதுதான் இதனுடைய எதிர்மறையான கூற்று. அப்படியானால் நாம் நீதிமானாக இருக்கிறோமா? நீதிமான்னா யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு துணிகரமான பாவங்களுக்கு விலகி இருந்து ஒரு நாளும் கர்த்தரோடு கூட உறவாடுகிற, ஜெபிக்கிற, வேதவாசிக்கிற மகனாக இருப்போமே ஆனால் அவன் தான் யார்?
நீதிமான். பொல்லாத வழிகளை விட்டு விலகியிருக்கிறவன் நீதிமான். துணிகரமான பாவங்களுக்கு விலகியிருக்கிறவன் நீதிமான். நாம் எப்படி இருக்கிறோம்? வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது, நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும், நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நம்ம நீதிமானாய் நம்ம மாறிட்டா நமக்கு என்ன வேணுமோ அது சேர்த்து வைக்கப்படும். அது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் செய்து கொண்டிருப்பார், கர்த்தர் செய்து கொண்டிருப்பார். யாரை கொண்டாவது சேர்த்து வைத்து கொண்டிருப்பார், எப்படியாகிலும் கர்த்தர் சேர்த்து வைத்து கொண்டிருப்பார். அதாவது அதனுடைய வசனத்தினுடைய அர்த்தம், நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நீதிமான் சேர்த்து வைப்பான்னு வசனம் சொல்லலை, நீதிமானுக்காக. நீதிமானுக்காக நீங்கள் நீதிமானாக இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்காக சேர்த்து வைக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்கள் சந்ததிக்காக சேர்த்து வைக்கப்படும். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நீதிமானாய் மாற உங்களை கர்த்தர் அழைக்கிறார். இவ்வளவு நாளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தது போதும். ஏமாற்றி பாவம் செய்து கர்த்தருக்கு தூரமாய் இருந்த நாட்கள் போதும். அப்படி நம்ம ஒன்றையும் சேர்த்து வைக்க முடியாது. நம்ம நீதிமானாய் மாறினால் நமக்காக சேர்த்து வைக்கப்படும். இன்னைக்கு கொலை கொள்ளை எதுக்கு நடக்குது? தனக்குன்னு சேர்த்து வைக்கதற்காகத்தான் இவ்வளவு நடக்கிறது. பழி வாங்குதல் இவைகள்லாம் எதற்காக? தான் முன்னேறுவதை ஒருத்தர் தடுக்கும் பொழுது அவனை கொலை செய்கிறான். தான் முன்னேற வேண்டும், தான் நிறைய சேர்த்து வைக்கணும் என்பதற்காக கொள்ளை அடிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும்னு சொல்லி தான் அந்நியாய லஞ்சங்கள் வாங்குறது. இப்படி சேர்த்து வைப்பதற்காக நாம் இன்னைக்கு குறுக்கு வழியை நம்ம பயன்படுத்துவோமே ஆனால் நம்ம நீதிமான் அல்ல. நம்ம நீதிமானாய் மாறிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேர்த்து வைக்கப்படும். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நீதிமானாய் மாற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு ஆரோக்கியம் சேர்த்து வைக்கப்படணுமா? நீதிமானாய் மாறுங்க. உங்களுக்கு சொத்துக்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கப்படணுமா? நீங்கள் நீதிமானாய் மாறுங்கள். குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் உங்களுக்கு சேர்த்து வைக்கப்பட வேண்டுமா? நீங்கள் நீதிமானாய் மாறுங்கள். நீங்கள் நீதிமானாய் இல்லாதபடி துன்மார்க்கமாய் வாழ்ந்து பாவியாக இருந்து நீங்கள் எதை சேர்த்து வச்சாலும் அது உங்களுக்கு பயன்படாது. இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் அழகாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. நம்ம பாவியாக இருந்து நாம் சேர்த்து வைக்கிற சம்பாதிக்கிற காரியம் நமக்கு இல்லை, அது யாருக்கு? நீதிமானுக்கு போகப்போகுது. அந்த நீதிமானாக நாம் இருந்தோமே ஆனால் அவைகளெல்லாம் நமக்குரியதாக மாறப்போகிறது. இன்றைக்கி பாவ வாழ்க்கைக்கு இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி பாவியாக இருந்து கொண்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாதபடி கரை திரையோடு குடமை இருப்போமே ஆனால் நாம் சேர்த்து வச்சது கூட நம்மகிட்ட இருக்காதுங்க. நாம் சேர்த்து வச்சது கூட நம்மகிட்ட இருக்காது. அதான் வசனம், பாவியின் ஆஸ்தி அவனுக்கு அல்ல, பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் என்று வேத வசனம் சொல்கிறது. இன்னைக்கு நீதிமானாய் மாறுங்க. நீங்கள் சேர்க்கிறதும் உங்ககிட்ட இருக்கும், நீங்கள் சேர்க்காததும் உங்களுக்காக சேர்த்து வைக்கப்படும். ரெண்டு ஆசீர்வாதம். நாம் சேர்க்கிறது நம்மகிட்ட இருக்கும், நம்ம நீதிமானாக இருக்கும்பொழுது நமக்காகவும் சேர்த்து வைக்கப்படுகிறது. இதை விட்டுட்டு பாவியாக இருந்து இன்னும் தொடர்ந்து பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் நம்ம சேர்த்து வைக்கிறது நமக்கென்று இருக்காது. இந்த வார்த்தையின்படி நீதிமானாய் மாறுங்கள், கர்த்தர் உங்களுக்காக சேர்த்து வைக்க வேண்டியதை கர்த்தர் சேர்த்து வைப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றி இருக்கிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேர்த்து வைக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் யாரெல்லாம் இன்றைக்கு நீதிமானாய் மாறுகிறார்களோ, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவமர கழுவி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நீர் சேர்த்து வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆஸ்திகள்
பிள்ளைகளை சேர்த்து வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தை சந்தோஷத்தையும் பிள்ளைகளுக்கு நீர் சேர்த்து வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சரீரத்தில் ஆரோக்கியத்தை சேர்த்து வைங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய வருமானங்களை சேர்த்து வைக்க உதவி செய்யுங்க. நன்மையும் கிருபையும் சேர்த்து வைக்கப்படுவதாக நீங்க செய்ய போறதற்காக நன்றி அப்பா. இந்த நாளில் கூட ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவரே பிள்ளைகளுக்காக சகலத்தையும் ஆஸ்தியை நீர் சேர்த்து வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நீதிமானாய் மாறுங்கள். உங்களுக்காக எதை சேர்த்து வைக்கணுமோ கர்த்தர் சேர்த்து வைப்பார். காட் பிளஸ் யூ.